ராணிப்பேட்டையை சேர்ந்தவர்தான் சத்யா. பார்ப்பதற்கு டிப்டாப்பாக இருப்பார். இவர் அந்த பகுதியில் செயல்பட்டு வரும் பெண்களுக்கான ஃபிட்னஸ் சென்டருக்கு அடிக்கடி சென்று வருவார். அதே போல பியூட்டி பார்லருக்கும் சென்று அங்கு வரும் எல்லா பெண்களிடமும் நெருக்கமாக பழகுவார். தன்னுடைய சோசியல் பேச்சுதான் சத்யாவின் மிகப்பெரிய மூலதனமே. ஒரு ஃபைனான்சியர் என்று சொல்லிக்கொண்டு அனைவரிடமும் நட்பை விரித்துள்ளார். அவர்களின் குடும்ப சூழலையும் பேச்சுவாக்கில் கேட்டு தெரிந்தும் கொள்வார். பேங்கில் 1 லட்சம் ரூபாய் முதலீடு செய்தீங்கன்னா செய்திருக்கீங்க வச்சுக்கோங்க, ஒரு மாதம் கழிச்சு 600 ரூபாயோ 700 ரூபாயோ தான் கிடைக்கும். ஆனால் அதுவே எங்கிட்ட 1 லட்சம் ரூபாய் ஃபைனான்ஸ் கட்டினால் 5 நாளைக்கு ஒரு முறை 3000 ரூபாய் வட்டி கிடைக்கும் என்றும், அதில் 2000 ரூபாய் உங்களுக்கு கம்பெனிக்கு வெறும் 1000 ரூபாய் தான் கிடைக்கும் என்றும், 5 சவரன் நகை தந்தால் 10 நாளில் அந்த நகையை திருப்பி தரும்போது 5000 ரூபாய் கிடைக்கும் என்றும், அதில் 3000 உங்களுக்கு 2000 ரூபாய் கம்பெனிக்கு, இதுதான் கம்பெனிக்கு என்றும், இதுதான் சத்யாவின் கில்லாடி வார்த்தைகள். இதில்தான் பெண்களும் மயங்கி விழுந்துள்ளனர். லட்ச லட்சமாக பணத்தையும் தந்தனர். ஆரம்பத்தில் அவர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு அவர்கள் தந்த பணத்தையே வட்டியாக அவளிடம் திருப்பி தந்தாராம். இதை பார்த்ததுமே 10 லட்சம் ரூபாய் வரை பெண்கள் சத்யாவிடம் பணத்தை நம்பியும் தந்தனர். நகைகளையும் அள்ளி கொடுத்து வந்து தந்தனர். இப்போது லட்சக்கணக்கில் கிடைத்த பணம் நகை என மொத்தத்தையும் சுருட்டி கொண்டு தலைமறைவாகிவிட்டார் சத்யா. இதில் கொடுமை என்னவென்றால், பணம் நகை கொடுத்த பெண்கள் தங்கள் வீடுகளுக்கு தெரியாமலேயே இவைகளை கொண்டு வந்து தந்துள்ளனர். இதனால் வீட்டிலும் போலீசிலும் சொல்ல முடியாமல் விழித்துள்ளனர். இறுதியில் பாதிக்கப்பட்ட பெண்கள் எல்லோருமே சேர்ந்து சத்யாவை வலைவீசி தேடி ஒரு கட்டத்தில் சிக்கிய ஃபைனான்சியரான சத்யா தங்கள் பணம் நகை குறித்து கேட்டதற்கு கம்பெனியில் நீங்கள் தந்த பணமும் நகையும் காலியாயிருச்சு என்று சொல்லிவிட்டாராம். இதற்கு பிறகுதான் பெண்கள் ராணிப்பேட்டை போலீஸில் மோசடி புகாரம் தந்துள்ளனர். சத்யா இவர்களை ஏமாற்றி 2 வருடம் ஆகிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களால் முடிந்தவரை விரட்டி பிடித்து போராடியும் முடியாமல் தான் போலீஸுக்கு வந்திருக்கிறார்கள். தனக்கு பின்னணியில் அரசியல் புள்ளிகள் இருப்பதாக சத்யாவும் சொல்கிறாராம். ஆனால் அவர்கள் யார் என்பதை மட்டும் தெரிவிக்கவில்லையாம். மோசடி புகாரின் பேரில் சத்யாவை போலீசார் சுற்றி வளைத்து கைது செய்துள்ளனர். இப்போதைக்கு விசாரணை நடந்து வந்தாலும் அந்த அரசியல் விஐபிகள் யார் என்ற எதிர்பார்ப்பு எகிரி வருகிறது. சீட்டு பணம், கந்து வட்டி போன்றவைகளின் ஏமாற வேண்டாம் என்று போலீசார் தொடர்ந்து அறிவுறுத்தி வரும் நிலையில் இன்னமும் ஒரு சிலர் பணத்தாசையால் வாழ்வை தொலைப்பது தொடர்கதையாகி வருகிறது. இந்த சம்பவத்தை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.